ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். அன்பு குழந்தையே, உன்னுடைய கவலைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வை. ஆனால் உன் முயற்சிக்கு ஒருபோதும் முற்றுப்புள்ளி வைத்து விடாதே செல்லமே. உன்னுடைய முயற்சிகள் தொடர்கதையாக மாறும்போதுதான் உன் வாழ்க்கை வசந்தமாக மாறும். நேற்றைய தோல்வியில் கிடைத்த அனுபவங்கள் தான் உனக்கு நாளைய வெற்றிக்கு திறவுகோலாக இருக்கப் போகுது என்பதை நினைத்து கொண்டு தோல்வியையே நினைத்து வருத்தப்படாதே செல்லமே. அந்த தோல்வி உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் தான் இப்பொழுது உனக்கான மாபெரும் வெற்றியை தரப்போகுது. உன்னுடைய கவலைகளை மனிதர்களை தேடி போய் ஒரு பொழுதும் சொல்லாத. என்னிடம் வந்து ஓ மனசில் இருக்கிற கவலையோ சந்தோஷமோ எது வேண்டுமானாலும் சொல். ஏன்னா மனிதர்களில் பல பேர் மற்றவங்க படுற கஷ்டத்தை கேலி செய்பவர்களாகவும் விமர்சனம் செய்பவர்களாக மட்டும்தான் இருக்கிறார்களே தவிர தீர்வு சொல்பவர்களாக யாருமே இல்லை செல்லமே. உன்னுடைய உண்மையான உணர்வுகளை புரிந்து கொள்பவன் உன் சாயப்பா நானாக மட்டும்தான் இருக்கேன். அதனால தான் உன் மனசில் நல்லதோ கெட்டதோ கவலையோ சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் என்னிடம் வந்து சொல்லு. மனிதர்களிடம் எல்லாவற்றையும் நம்பி சொல்லிவிடாதே என்று பலமுறை உன்னை தேடி தேடி வந்து நான் சொல்கிறேன். உன்னுடைய கவலைகளை அறிந்த நான் அதை சரி செய்யாமல் ஒருபோதும் தட்டி கழிக்கவும் மாட்டேன், தள்ளிவிட்டு போகவும் மாட்டேன் செல்லமே. உன் வாழ்க்கையில் இப்போ நீ அனுபவிக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை தீர்த்து வைப்பதற்கு இப்பொழுது உனக்கு தேவையானது பணமோ உடல் வலிமையோ கிடையாது. அசைக்க முடியாத மன தைரியம் மட்டும் உனக்குள்ளே இருந்தாலே போதும் செல்லமே. உன்னோட மன தைரியத்தால் நீ இப்போ அனுபவிச்சிட்டு இருக்க அத்தனை பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து அதை சுலபமாக தீர்த்து விடவும் முடியும். அதை தாண்டி கடந்து வாவென்று தான் சொல்கிறேன் செல்லமே. மீண்டும் மீண்டும் உன் சாயப்பா உன்னை தேடி வந்து சொல்லுவதெல்லாம் இதுதான். உன்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் கடந்து தாண்டி வர பழகிட்டாலே உனக்கு எல்லா பிரச்சனைகளுமே சுலபமாக சரியாகிடும். அதை விட்டுட்டு அதை தூக்கி இடுப்பில் சுமந்து கொண்டிருக்கும் சிறு பிள்ளை போல சுமந்து கொண்டே இருந்தால் எப்படி அது உன்னை விட்டு இறங்கும்? என்னுடைய அரவணைப்பில் இருக்கிற சிறு குழந்தை அல்லவானே, நான் எப்படி உன்னை தனியாக விட்டுவிடுவேன் செல்லமே? நீ ஆசைப்பட்டபடி நீ என்கிட்ட விரும்பி கேட்டபடியே உனக்கான வேலை வாய்ப்புகளையும் நல்ல வசதியையும் அழகான திருமண வாழ்க்கையையும் நிலையான சந்தோஷமும் கிடைக்கும்படி நான் ஆசீர்வதிக்கணும்னு நினச்சிருக்கேன். உனக்கானதையும் உன் குடும்பத்திற்கானதையும் நான் பார்த்து பார்த்து செய்கிறேன் செல்லமே. என் மேலே நம்பிக்கைவை. என்னுடைய உயிருக்கு உயிராக நான் உன்னை தாங்கி பிடித்து சந்தோஷமாக வாழ வைப்பேன் செல்லமே. உன்னை உனக்கான பலனில் வாழ வைக்க தான் போகிறேன். துயரம்ங்கிறது உன்னை துரத்துதேன்னு பயந்து பயந்து ஓடிக்கிட்டே இருக்காத. ஒரு நொடி என் மேலே பாரத்தை போட்டுட்டு தைரியமாக உன்னுடைய கஷ்டத்தையும் பிரச்சனையையும் எதிர்த்து நின்றுப்பாரு. முதல்ல அது உன்னை கலங்கடிப்பது போல மேலும் உன்னை கஷ்டப்படுத்துவது போல இருக்கும். ஆனால் நீ கொஞ்சமும் சளைக்காமல் மன தைரியத்தோடும் முழு நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் பொறுமையோடும் எனக்கு வெற்றி தான் கிடைக்கும்ங்கிற உத்வேகத்துடன் நீ முன்னோக்கி போனாலே உன்னை பயமுறுத்திக்கிட்டு இருக்க, உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, உன்னை துரத்திக்கிட்டு இருக்க அந்த விஷயம் தூள் தூளாய் நொறுங்கி போய்விடும் செல்லமே. அதனால தான் எப்பவுமே நான் சொல்கிறேன், நீ எதை நினைத்தும் பயப்படாமல் தைரியமாக இருந்தால் எவ்வளவு பெரிய கஷ்டமும் வந்த வழி ஓடி போய்விடும் தங்கமேன்னு சொல்கிறேன். எப்பொழுதுமே ஒரு சந்தோஷத்துக்கு பின்னால் திருப்திங்கிற ஒன்று கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் சிறிது அழுதாலே மனம் நிம்மதி அடைந்து விடும் அல்லவா? அதனால தான் எப்பொழுதுமே ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பின்னாலும் உனக்கு மாபெரும் வெற்றியை கொடுக்கிறேன். அப்பொழுது தானே அந்த வெற்றியின் சுவையை உன்னால் ரசிக்க முடியும். இப்பொழுது கூட அப்படி மாபெரும் வெற்றியை உனக்கு கொடுக்கப் போகிறேன். ஓம் சாய்ரா.